வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வரவேற்கிறேன். மூணு மாடு மாடு அடிக்கிறதுனால ஒரு மாதிரியா கேக்கு. இந்த மைக்கு புதுசு வாங்கினேன், அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மை உங்களுக்கு இந்த மைக்கே அறிமுகம். கந்தன் காட்சி எங்கும் தந்தானடி வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் வேரழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் களமெல்லாம் இனி குமடி கந்தன் காட்சி எங்கும் விளங்குமடி களமெல்லாம் இனி குமடி கந்தன் காட்சி எங்கும் விளங்குமடி வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் களமெல்லாம் இனிக்குமடி கந்தன் காட்சி எங்கும் விளங்குமடி வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழி காட்ட குவிலுக்குள் சென்றேனடி குமரன் குழு விருக்க கடோடி. மூணு மாடு விற்பனை இருக்குதுங்க, வாங்க ஒவ்வொரு மாடை காட்டுற மனமான வீடியோவை காட்டி முடிச்சிடலாம். ரெண்டு செனமாடு, ஒரு கைக்கறவை. இந்த மைக் பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து செட் செட்டு அங்கே இருக்குதுங்களா, இங்கே இவ்வளோ தூரத்துலேயும் எடுக்கும். நம்ம இதுக்கு செல்லுக்கெல்லாம் ஆகாதுங்க, நம்ம ஏதாவது பாட்டு கேட்டு பாட வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மாடாக இன்னும் எவ்வளோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சாலை கடைசிக்கு போனால் கூட அந்த மைக் எடுக்கும். ஒன்னா சொல்லிட்டு வர பாருங்க, ஒன்னா சொல்லிட்டு வர பாருங்க. இது மாடு, ஃபஸ்ட்டு மாடு, நாலு பல்லு. நாலு பல்லுங்கன்னா நீங்கள் இந்த மாட்டுக்கும் நேற்று போட்ட மாட்டுக்கும் குழப்பிடாதீங்க, ஏன்னா கிடையாது அது. ஒன்றா நேற்று 21 ரூபாய்க்கு போட்டனால அது இது ஒன்றா இருக்குதுன்னு குழப்பிடாதீங்க. அது இது அது கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறத்திட்ட. இது வந்து வேறு, ஏன்னா அப்படியே தெரியறதுனால நிறைய பேருக்கு அதோட டவுட்டு. இது நாலு பல் கிடையாது, நல்ல பெருவட்டாமுங்க மாடு. இன்னும் பள்ளிச்சேரையில் மாடு நல்ல பெருவட்டாகு. செனை வந்து செக்கப் செனை, 3 மாதம் செனை உறுதி. கண்ணுக்குட்டியே கிடையிறக்கன்னு இதே சட்டக்கண்ணால் வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க. கறவைக்கு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு காலை தூக்குது. ஏதோ ஒரு ஒரு நேரம் 3 மாதம் தானே, இன்னும் 4 மாதத்துக்கு கொஞ்சம் பார்க்கும் ரெண்டு மாட்டு தேவனம் முன்னாடி வச்சு அழகாம கறந்து போடல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாளே வலு கிடையிறது. ஏய், 29,000 ரூபா விலை செனை உறுதி. நீங்கள் செக்கப் பண்ணியே பிடிச்சிக்கலாம். நாளே வலுத்த மடி உள்மடி மாதிரிங்க, கரக்கற காம்பு கம்பெல்லாம் சூப்பராக இருக்குது. கண்ணு கிடையிறக்கன்னு வச்சுட்டு கொடுத்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறவைக்கு அங்கிட்டுக்கிட்டு ஆரம்பிடுது. நான் கறவையே இல்லாமையே உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த இது பக்குவம் பண்ணோம்னா ஒரு நல்ல முதலாளி. ஏன்னா வாங்கி செனை பண்ணி வைக்கிறத விட இப்போ நம்ம செனையோடு கொண்டு போயிட்டோம்னா நல்ல முதலாளிக்கு. 3 மாதம் செனை 29,000 ரூபா விலை, 4 பல், மற்றதில் சொல்லிக்கிறப்போ துளி தேப்போ
மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு மாடு, அடுத்து செகண்ட் மாடு, இதுவும் பல் புதுவாய் தான், ரெண்டாம் இதுக்கடே இருக்க செவலை. இதுவும் பார்த்தீங்கன்னா முதல் இதே போல் போட்டிருந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. இது ரெண்டாம் இதுக்கடே அஞ்சரை ஆறு மாதம் தானே கறவை விட்டுட்டாங்க. ஒரு நேரம் தான் எழுத்தளுக்கலாம், அது கறவன் எழுத்துமுன்னா மாடு கொஞ்சம் அழைச்சி போக. செவலை இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது அது 30 ரூபாய்க்கு கொடுத்துடல. அதை செகண்ட் மாடு சனை ஆறு மாதம் சனை. வேணுங்கிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ரெண்டாவது மாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு சனை உறுதி. மூணாவது மாடு தெளிவாக பார்த்துட்டீங்களே, மூணாவது மாடு ஒத்தக்கோம் மாடு நேற்று போட்டிருந்த விலையாச்சுன்னு 25 ரூபாய்னு போட்டிருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா கொடுக்குற வேலை. பால் நீங்கள் 3.5 இப்போவே அங்கே கறந்துக்குங்க. 5 வந்துருக்கு பால், நல்ல தீனி நல்ல தண்ணி காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. நான் இப்போ மடிச்செட்டு அப்படின்னு வரும் இப்போ 3 என்கிட்ட சூறை இப்போ கறக்குது. கண்டிப்பாக வந்து நாளைக்கெல்லாம் ஒரு 3.5 காலையில் அந்த மாதிரி அன்னைக்கு அதனால் ஒரு சேர கூட நேர்த்திருந்ததுக்கு பாருங்கள். மடி மாடு இருக்கிற சைஸு கொம்பு புண்ணு வந்து ஆரிச்சு மாடெல்லாம் பல்லெல்லாம் நல்ல பல். 23,000 தரேன், எல்லாம் வெட்டு விலதான். எனக்கு நேரம் தொடர்பு கொள்ளுங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். நன்றி, வணக்கம். என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொருக்கா சொல்லிடுறேன், 90 80 39 45 22. மாடு சைஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கால் பெருவெட்டுங்க. நல்லா உங்களுக்கு வீடியோவிலே தெரிய, நான் அதுக்காகவே முக்கால்வாசி செல் எடுத்தேன், ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக தெரியட்டு அப்படின்ட்டு. அது நாலு வேலுக்கு இடையிறதே அது நல்ல பெருவெட்டுங்க. இது ஓரளவுக்கு ரொம்ப சில்லெல்லாம் கிடையாது. மூணு மாடுமே வேணுங்கிறனால கொண்டு போங்க, சந்தோஷமாக கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம். மீதி இருக்கிற மாடுகள்லாம் எப்படி என்னங்கன்னு கேட்காதீங்க, அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.